ட்ரீட்ஸ். ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம புருஷோத்தம யோகம் 15வது அத்தியாயமான புருஷோத்தம யோகத்தில் 19வது ஸ்லோகம். யோமாமேவ சம்மூடோ ஜனாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரத. யோமாமேவ அசம்மூடோ, அசம்மூடோன்னா சந்தேகம் இல்லாமல், வித்தவுட் டவுட், கொஞ்சம் கூடி டவுட், சந்தேகம் இல்லாமல், துளி கூட சந்தேகம் இல்லாமல், துளி கூட சந்தேகம் இல்லாமல் யார் ஒருத்தர் ஜானாதி புருஷோத்தமம், கிருஷ்ணர் தான் புருஷோத்தமர், முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்ன நிலை அடைவாங்க, அவங்களுடைய கதி என்ன, அவங்க என்ன செய்வாங்க. யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷ் ச சர்வவித் பஜதேமாம் ச சர்வவித், வித் அப்படின்னா நாலேஜ், அறிவு, சர்வவித்னா எல்லாம் அறிந்தவராகிற யார் ஒருத்தர் பகவான் கிருஷ்ணரை புருஷோத்தமனான முழு முதற் கடவுள் தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சு கொள்கிறாங்களோ அறிந்து கொள்கிறார்களோ அவங்க அனைத்தையும் அறிந்தவர்களாய். அப்புறம் கிருஷ்ணர் புருஷோத்தமனான முழு முதற் கடவுள் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பஜதே மாம், பஜதே அப்படின்னா பக்தி தொண்டு பகவானுக்கு, மாம் சர்வபாவேன பாரதா, இனி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. யார் ஒருத்தர் சந்தேகமே இல்லாமல் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், பகவான் கிருஷ்ணர் தான் புருஷோத்தமனான முழு முதற் கடவுள் தெரிஞ்சுக்கிறாங்களோ இனி அவங்க இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாம் அறிந்தவராயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, சார் பஜதேமா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறாங்க. பக்தி யோகங்கிறது, பக்தி தொண்டுங்கிறது மிக உன்னதமான நிலை, மிக உயர்ந்த யோகம். அதான் பிரபுபாதர் ஒரு தனியாக ஒரு புக்கே கொடுத்தார், பக்தி யோகம் மிக உன்னதமான யோகம், மிக உயர்ந்த யோகம், யோகத்தின் பூர்ணத்துவம், ஆத்ம யோகம், இந்த மாதிரி பிரபுபாதர் உண்மையான யோகம்னா என்னது, அந்த யோகம்ல எது உயர்ந்ததுங்கிறத ரொம்ப அழகாக அவருடைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அப்போ யோகம்னா என்னது, முதல்ல யோகா அப்படின்னா என்னது, யோகா அப்படின்னா என்ன, யோகாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, யோகாங்கிறது என்ன, யோகாங்கிற வேர்டோட டிரான்ஸ்லேஷன் மீனிங் என்ன, அர்த்தம் இணைதல், இணைதல், கனெக்ட், கனெக்ட் பண்றது, யோகா அப்படின்னா கனெக்ட் பண்றது, தொடர்பு படுத்துறது, யார் யாரு கூட தொடர்பு படுத்துறது, ஜீவாத்மாவாகிய நம்ம பகவானோடு பரமாத்மாவோடு தொடர்பு கொள்றது, அதுதான் யோகா. யோகா அப்படின்னாலே கனெக்ட் பண்றது, இணையிறது. யோக இந்திரிய சம்யமஹ ஜானாவதித தஸ்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினஹ. யோகி அப்படிங்கிறவரு முதல்ல யோகி பண்ற முதல் வேலை மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது தான் யோகா அப்படின்னாலே இந்திரியா, யோக இந்திரிய சம்யமஹ, மனம் உட்பட ஆறு புலன்களை கட்டுப்படுத்துறதா யோகா, மனம் உட்பட ஆறு புலன்கள். அப்ப இந்த யோக முறையில ஏற்கனவே 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் இந்த யோக முறை பற்றி விவரமா சொன்னார். இப்ப நம்ம எத்தனாவது அத்தியாயம் படிக்கிறோம், 15வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்திலேயே கிருஷ்ணா யோக முறைகள்ல என்னென்ன யோக முறை இருக்கு, அதுல எது உயர்ந்தது அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். தபசிப்பியோ அதிகோ யோகி ஞானிப்பியோ அபிமதோதிக கர்மிப்பியோ சாத்திகோ யோகி தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. அர்ஜுனா நீ எப்போ யோகியா இருப்பாயாக, இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க, ஒருத்தர் போகி அப்புறம் யோகி. போகிங்கிறவர் யாரு, யோகிங்கிறவர் யாரு, நம்ம எல்லாம் போகி, யோக முறையில நிலை பெற்றிருக்கிறவங்க யோகி. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உலகமே பிரதான வாழ்றோம் இல்லையா, நம்ம எல்லாம் போகிங்க. மூணு வேளை சாப்பிட்டா ரோகி, ரெண்டு வேளை சாப்பிட்டா போகி, ஒரு வேளை சாப்பிட்டா யோகி. மூணு வேளை சாப்பிட்டா போகி, அப்ப நம்ம போகியா தானே இருக்கோம், ரெண்டு வேளை சாப்பிட்டா சாரி மூணு வேளை சாப்பிட்டா ரோகி, யாதம் வியாதி. எவ்வளவு உணவுகளை நம்ம அதிகரித்து சாப்பிட்றோமோ அவ்வளவு வியாதிகள் வரும்.
அதாவது ஆறாவது அத்தியாயத்துல யோக முறையினுடைய ஆரம்பமே என்ன சொல்றாரு கிருஷ்ணா, யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேத்தசு கர்மசு யுக்த சொப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்ககா. யார் வந்து சாப்பிட்றது தூங்கிறது கேளிக்கை இனப்பெருக்கம் இதெல்லாம் மிதமா உண்பது உறங்குவது தற்காத்து கொள்றது இனப்பெருக்கம் கேளிக்கை இதெல்லாம் கரெக்டா பண்றாங்களோ அவன் தான் யோகி. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேத்தசு கர்ம யுக்த சொப்னாவபோதஸ்ய, இதை பண்ணாதவங்க போகி. அந்த அந்த வந்து துக்கத்திலேயே முடியும். புலன்களுக்கு அதிகமாக நம்ம உற்சாகம் கொடுக்க கொடுக்க என்னாகும், புலன்கள் விஷயங்கள்லேயே போய் மாட்டிக்கணும். அதாவது கிருஷ்ணா எச்சரிக்கிறார், ஜாயதோ விஷயான்பம் சுகசங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ பஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா ஸ்மிருதி விப்ளவம் புத்தி நாசம் புத்தி நாசம் வினசதி. என்ன ஆயிடுது, முதல்ல புலம்பு விஷயங்கள் மேல பற்றுதல் அட்டாச்மெண்ட், அந்த பற்றுதல் என்னாகும், நான் எனது என்னுடைய குடும்பம் என்னுடைய உடல் சாப்பிடணும் தூங்கணும் இனப்பறக்க இதுலயே இருந்தோம்னு வச்சுமே என்ன ஆயிடும், விஷயம் ஜாயதோ விஷயம் சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காமா டிசையர் ஆழமான பற்றுதல் காமா, அந்த ஆழமான பற்றுதல் நிறைவேறாமல் போகும்பொழுது கோபமா மாறும். நான் நினைச்சது நடக்கலையே, நான் எதிர்பார்த்தது நடக்கலையே. காம குரோதோ பிஜாயதே குரோதா, கோபம் வந்துட்டு அவ்வளவுதான் நிதானம் கிடையாது. கோபம் வந்தா எப்படி இருப்போம் நம்ம, நம்ம முகத்தை நம்மளாலே கண்ணாடியில பாத்துக்க முடியாது, அருவறுப்பா இருக்கும். அப்படி கோபம் வந்து கோபம் தலைக்கு ஏறி சண்டை அடிதடி எல்லாம் நடக்குது, வாய்ப்பேச்சு தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறது கோவப்படுறது பொறாமைப்படுறது எதனால, புலன்களை கட்டுப்படுத்தாத மனம் புலன்கள் ஜாயதோ விஷயம் காம காம குரோதோ ஜாயதே குரோதாத்மவதி சம்மோகா, கோவம் வந்துட்டானா அவன் என்ன பண்றான்னே தெரியாது இல்லையா. கோவம் வந்த உடனே என்ன பண்றது, அப்பாவை வெட்டிடுறான் பண்டாட்டியை வெட்டிடுறான் தம்பியை கொன்னுடுறான் இல்லையா, இதெல்லாம் கோபத்தினுடைய கோவம் வந்துட்டா நிதானத்தை இழந்துருவான். குரோதாத்பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளவம், படித்ததெல்லாம் மறந்து போயிடும். நம்ம படிக்கிறோம், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா கிருஷ்ணாவுடைய சேவகன், கோவம் வந்தோடனே அந்த பக்தர் அப்படி இந்த பக்தர் போய் சண்டை போட திட்டுறோம். அது படித்தது என்ன ஆச்சு, போ கோவம் வந்தோடனே மறந்துருச்சு. இதுதான் ஆபத்து. திரைபுந்தியம் நரகாயேன, நரகத்தோடைய மூணு கதவு, நரகத்துக்கு மூணு கதவு என்ட்ரன்ஸ், காம கோப குரோதா கோபம் காம கோபம் அறியாம புலன்கள் இது நரகத்தை கொண்டு. அப்ப கோபம் வந்தா என்ன ஆயிடும், இம்மிடியா நம்ம நிதானத்தை இழந்துருவோம், அறியாமையில செயல்படும். கோதா பிரபதி சமூக சமூக படிச்சதெல்லாம் போயிடும், படிச்சதெல்லாம் வினப்படும். சுவிதி புலம புத்தி நாசம் புத்தி நாசம் வினசதி, அவ்வளவுதான், படிச்சதை மறந்து போயிட்டு அவ்வளவுதான் புத்தி நாசமா எடுத்து புத்தி நாசமான எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் யோக முறையை பயிற்சி பண்றவங்க முதல்ல புலன்களை கட்டுப்படுத்து, புலன்ப விஷயங்கள்ல ஈடுபட்டு அதே சமயம் யோகத்திலே பக்குவம் அடைய முடியாது. ரெண்டு வேணும் எனக்கு, ஜனங்களுக்கு அதுதான், ஜனங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம்னா நான் புலன்பு விஷயம் பண்ணணும் யோக முறையிலையும் நிலைபெற்றிருக்கணும். நான் வரேங்க கோயிலுக்கு வரோம் எல்லாம் பண்றோம், ஆனா எங்களுடைய புலன்பத்துல கை வைக்க கூடாது, அதை டச் பண்ணக்கூடாது. வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தன ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய யோகி டாப் மோஸ்ட் யோகி, மிக உன்னதமான யோகம் யோகத்தில் இருக்க அவர் கிருஷ்ண பக்தி பண்றதுனால அந்த பக்தி யோகி பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவர் பிரியமானவராயிரார். யோகினாம் அபி சர்வேஷா மத்கதே ரந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமம் சமயுக்தமோமத. யோகியிலேயே சிறந்தவர் யாருன்னு சொல்றார் கிருஷ்ணா, யோகினாம் அபி சர்வேஷாம் எல்லா யோகிலும் சிறந்த மத்ததே அந்தராத்மன, உள்மனதில் எப்பவுமே பகவான் நினைச்சுட்டு இருக்கு, உள்மனதில் எப்பவுமே பகவான் நினைச்சுட்டே இருக்கு. அவர் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கலாம், இல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டு வேலை பார்த்துருக்கலாம், வெளியில வேலைக்கு எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னா இஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான யோகி. யோகினாமபி சர்வேஷா மத்கதே அந்தராத்மா, ஸ்ரத்தாவா முழு நம்பிக்கையோட
பஜதேமா அங்கேயும் கிருஷ்ணா பஜதேங்கிறார், இங்கேயும் கிருஷ்ணா பஜதேன்னு சொல்லி. இப்போ பஜதேங்கிற வார்த்தை, பஜதேங்கிற வார்த்தை கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். கிருஷ்ண பக்தி தான் பஜன், பஜதேங்கிறது கிருஷ்ண பக்தி, பக்திங்கிறது பகவானுக்கு மட்டுமே பொருத்தமானது. தேவதையை வழிபடுறதுல பக்தி இல்லை, அது வந்து உபாசனைனா வழிபாடு. தேவதையை வழிபடுறது வழிபாடு, அதுக்கு பக்திங்கிறது அதுக்கு பேருக்கு பக்தி கிடையாது, அது தேவதை வழிபாடு. தேவி உபாசகா தேவதை உபாசகா அவ்வளோதான். சாக்தா சக்தியை வழிபடுற, சாக்தா துர்க்கையை வழிபடுற. அப்போ பக்தி தொண்டு பண்ணுறவங்களுக்கு தான் பக்தர், கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறதா பஜதே. அதுதான் பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த பக்திங்கிற வார்த்தை கிருஷ்ணருக்கு, கிருஷ்ண பக்திக்கு மட்டும்தான். பக்தினாலே கிருஷ்ண பக்தி தான், மற்றதெல்லாம் பக்தி இல்லை, மற்றதெல்லாம் வழிபாடு. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போது ஆ யோகினாம் அபி சர்வேஷா மத்கதேர் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே. முழு நம்பிக்கையோடு யாரோ ஒருத்தர் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறாங்களோ, சமயயுக்தமோ, அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் நெருக்கமானவர், அந்த பக்தர் தான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் நெருக்கமானவர். இப்போ பிரபுபாதர் எந்த மாதிரி உதவி பண்ணியிருக்கார் நமக்கு, பௌதிகத்தில் மூழ்கி போய் பக்தினா என்னென்ன தெரியாமல் வாழ்ந்தவங்களுக்கு மிக உன்னதமான யோகத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஆனால் நமக்கு அதோட வேல்யூ தெரியல, அதோட மதிப்பு தெரியல, பக்தி தோனுடைய மதிப்பு தெரியல நமக்கு. பிரபுபாதர் மிக உன்னதமான இடத்தை கொடுத்துருக்கார் வைஷ்ணவன், எல்லாத்தையும் பிராமணனையும் கடந்தது வைஷ்ணவம், ரைட். அப்போ கிருஷ்ண பக்தனுக்கு வந்து அவர் ஏற்கனவே கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை பின்பற்றதுனால, பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை பின்பற்றதுனால நமக்கு ஜட உலக சட்டத்திட்டமெல்லாம் பொருந்தார். ஜட உலகத்தில் இருக்கிற வழிபாடுகள் விரதங்கள் இதெல்லாம் ஒரு பக்தனுக்கு உகந்ததல்ல, அதை அவர் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, அதனால அவர் எதுவும் இழக்க போகிறதும் இல்லை. பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாம நம்ம என்னத்தை அடைஞ்சிட போகிறோம்? சரி, அப்படியே ஒருத்தர் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறதால அவர் என்னத்தை இழந்துட போகிறாரு? கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறதுனால நம்ம எதையும் இழக்க போகிறதில்ல, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாதவங்க எதையும் அடைய போகிறதும் இல்லை. அது எதோ அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த பண்டிகை காலங்கள் வந்து நம்ம கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடையிறதுக்கு தான், அது பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், படிக்கணும், ரைட். அப்போது சிவராத்திரி பண்டிகை, வைகுண்ட ஏகாதசி, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அன்றைக்கி கண்ணு முழிச்சிருக்கணும், அவங்க நோக்கம் கண்ணு முழிச்சிருக்கணும், அவ்வளோதான். பல்லாங்குழி விளையாடுறது, பரமபதம் விளையாடுறது, இதுதான் வேலை. அப்புறம் கிளாசிக்கல் மியூசிக், விதவிதமான இசைக்கருவிகளாக வச்சு வாத்தியமெல்லாம் வச்சு பாடிட்டு விளையாடிட்டு, அது ஆன்மீகம்னு நினைக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இயக்கம், சிவராத்திரி பண்டிகை லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கொண்டாடினேன். ஆனால் பார்த்தோன்னா பக்தி சம்மந்தமாக எதுவுமே இல்லை, அதில் ஃபுல்லாக டான்ஸு பாட்டு மியூசிக் எல்லாம் வாசி, இந்த இசை வாத்தியங்கள் வாசிக்கிறது ஒரு வகையான பிள்ளைன்பம் தான் இல்லை, நல்ல பாட்டு கேட்டேன். இது ஒரு புலன்பம் தானே, எந்த ஒரு ராகமும் இசையும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தப்படலையோ அது புலன்பம் தான். இசை கருவிகள், வாத்தியங்கள், மேளதாளங்கள், சங்கீதம், கர்நாடக சங்கீதம், கிளாசிக்கல், இந்துஸ்தான், ஏது ஒரு சங்கீதமாக, எது ஒரு ராகமாக இருந்தாலும் அது கிருஷ்ணரை புகழ்ந்து பாடலை, கிருஷ்ணரோடு சம்பந்தப்படலை அப்படின்னா அது புலனின்பம். அதோ அந்த பறவை, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க சிவராத்திரி அன்னைக்கு. சிவராத்திரி அன்னைக்கு நீ பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனா சிவபெருமானை குறித்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாம். ஆ, அது சினிமா பாட்டு, அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. அப்போ அங்கேயும் புலன்பம் வந்துருச்சுன்னா அப்போ எங்கே அங்கே யோக முறை? அப்போ யோகம்னா என்னன்னு தெரியல. யோக முறைனா என்னன்னு தெரியல, புலன்பம் தான் அங்க பிரதானம். லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து கொண்டாடுறாங்க, ஆனா அதோட தாத்பரியம் என்னன்னு தெரியல. ஒரு வகையில் இப்படி எடுத்துக்கலாம், சரி ஒண்ணுமே பண்ணாதுக்கு இதையாவது பண்றாங்களேன்னு, ஒண்ணுமே பண்ணாம கோயிலுக்கு போகாம சிவபெருமானை வழிபடாம இருக்கிறதுக்கு இது சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங், எதுவுமே பண்ணாமல் இருக்குது, இது ஒரு வகையில் பரவாயில்ல.
அட்லீஸ்ட் இதையாவது பண்ற, அதுவும் பேர் அபத்தங்கிற பேர்ல. சிவபெருமான் வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்தினா எங்க சாஸ்திரத்திலையும் கிடையாது, பாகவதத்திலேயோ விஷ்ணு புராணத்திலேயோ ஸ்கந்த புராணத்திலேயோ லிங்க புராணத்திலோ எந்த புராணத்திலையும் சிவபெருமான் போதை மருந்து பயன்படுத்தி போதையில் இருந்தாரு, எந்த புராணத்திலையும் கிடையாது. ஆனா இன்னும் என்ன பண்ணுவாங்க, வட இந்தியால எல்லாம் பாங்கு பண்ணு பாங்கு குடிப்பாங்க. பாங்குன்னு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல கல்லெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாங்கு பாங்கு குடிச்சு அப்படியே போதையில் இருக்கு. கேட்ட சிவபெருமான் பாங்கு குடிச்சு, சிவபெருமான் பாங்கு குடிச்சது சாஸ்திரத்திலேயே கிடையாது. சிவபெருமான் விஷம் தான் குடிச்சாரு, அப்ப என்ன பண்ணணும், நம்ம விஷம் தான் குடிக்கணும். சிவபெருமான் விஷம் குடிச்சு உயிரோடு இருந்தாரு, நம்ம விஷம் குடிச்சா செத்து போயிடுவோம், அதனால விஷம் குடிக்க மாட்டான். கேட்டா அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவோம், சிவபெருமான் விஷம் அறிந்து போதையில் இருந்தாரு, அதனால நான் விஷம் குடிக்கிறேன். நீ விஷம் குடிச்சுதான் செத்து போகணும், சாவோம் தெரிஞ்சுதான் விஷம் குடிக்க மாட்டான். தேஜேனா தோஷா, ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிறவங்களுடைய போதனைகளை பின்பற்றணுமே தவிர அவங்களை அப்படி நகல் பண்ணக்கூடாது. சிவபெருமானுடைய போதனை என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும், அதை விட்டுட்டு சிவபெருமான் போதையில் இருந்தால் நான் போதையில் இருப்பேன், சிவபெருமான் போதையில் இருந்தது எங்கேயும் சாஸ்திரத்திலே கிடையாது. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க சிவபெருமானுடைய தத்துவங்களை, சிவ தத்துவம், சிவபெருமானுடைய தத்துவத்தை சரியாக புரிஞ்சிக்காத்தவங்க, பேரளவான யோக முறையில் புலன்பமே பிரதானன்னு வாழ்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒருபோது பக்குவம் அடையவே முடியாது. ஜனங்களை பொறுத்தவரைக்கும் என்ன, நாங்கள் சிவராத்திரிக்கு முழிச்சிருந்தோம், அங்கே போனோம், சாமிஜி வந்து டான்ஸ் ஆடினார் எங்கள் கூட, நாங்களும் சாமிஜி கூட டான்ஸ் ஆடினோம், அவ்வளோதான், அதோடு பிடிச்சி போச்சு. பூஜா லாப பிரதிஷ்டா, பெயர் புகழ் அதிகாரம் பதவி செல்வம். சிவபெருமான் அப்படியா வாழ்ந்தார், சிவபெருமான் அடியானுக்கு அடியானாக, எலியோனுக்கு எலியோனாக ரொம்ப சாதாரணமாக வாழ்றார் கைலாசத்தில், ரொம்ப சாதாரணமாக. உன்னதமான குணங்கள் கடந்த சில தினங்களில் சிவபெருமானுடைய குணங்களை படிச்சுட்டு வர, எவ்வளோ அழகு தெய்வீகமான குணங்கள், நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பொறாமையின்மை, எல்லா ஜீவராசியும் சமமாக பாதிக்கிறது, பணிவு, எல்லா குணமும் நிரம்ப பெற்றவர் சிவபெருமான். அந்த மாதிரி குணங்களை வேண்டி அவர்கிட்ட பிரார்த்திக்கணும், நான் ரொம்ப பணிவாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், பௌதிகத்தில் பற்றுதல் கொள்ளக்கூடாது, எனக்கு உன்னதமான குணங்கள் வரணும், எனக்கு பகவான் மேலே அன்பு வரணும், பகவான் மேலே பக்தி வரணும், அந்த அனுகிரகம் அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த லட்சக்கணக்கான பேர் ஜனங்களில் சிவராத்திரி கொண்டாடும், எவ்வளோ பேர் இதை பிரார்த்தனை பண்ணாங்க சிவபெருமான்கிட்ட, எனக்கு பணிவு கொடுங்க, எனக்கு அடக்கமாக இருக்கணும், எனக்கு பௌதிகத்தில் பற்றுதல் வரணும், எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணிடுறோம், நம்மளில் எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணிடுறோம். ஸோ நம்மளுடைய ஐடியா பூரா என்னது, சிவபெருமான்கிட்ட போய் பௌதிகமாக ஏதாவது வாங்கிக்கணும். காசி விஸ்வநாத், காசியில் விஸ்வநாதர் ரொம்ப அற்புதமான விக்கிரகம், எப்பவுமே கங்கை கரையில் காசி விஸ்வநாதர் தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். அங்கே விஸ்வநாதருடைய பக்தர் காசி காசிராஜா, இந்த காசி நாட்டினுடைய ராஜா காசிராஜா. காசிராஜனுக்கு என்னென்னா, எப்படியாவது சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும், அவரை வழிபட்டு அவருடைய கருணையை பெறணும், அவருடைய ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு கடுமையாக தவம் இருந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானும் அவருக்கு வரம் கொடுத்தார். உன்னை வந்து எப்பவுமே நான் வந்து காப்பாற்றுவேன், நீ என் மேலே இவ்வளவு இவ்வளவு தவம் விரதங்கள் இருந்ததுனால நான் உனக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பேன், என்னை மீறி தான் உன்னை யாரும் நெருங்க முடியும், வரம் கொடுத்துட்டார். காசிராஜன் என்ன பண்ணார், துவாரகை கிருஷ்ணன் மேலே அவருக்கு பொறாம, துவாரகையில் கிருஷ்ண சக்கரவர்த்தியாக இருக்கு, இப்போ துவாரகை மேலே படையெடுத்து துவாரகை அழிக்கணும். ஜராசந்தன், சிசுபாலன், காசிராஜன் இவங்க எல்லாம் ஒரு டீம், இனம் இனத்தோடு தானே சேரும், இதெல்லாம் ஒரு இனம், பொறாமை அகங்காரம் உள்ள ஒரு இனம். சிசுபாலன் கிருஷ்ணன் மேலே பொறாமை, ஜராசந்தனுக்கும் கிருஷ்ண பழி வாங்கணும், அவன் என்னுடைய மருமகனை கொண்டுட்டான், கம்சனை மருமானை, இப்படி இந்த ஆப்போசிட் டீம், அசுர ராஜாக்கள் ஜராசந்தன், சிசுபாலன், காசிராஜனும் கூட சேர்ந்துட்டு துவாரகை கிருஷ்ணாவை, கிருஷ்ணருடைய துவாரகை துவாரகாவாசிகளை அழிக்கணும், துவாரகாவாசிகளை அழித்தா கிருஷ்ணர் கோவம் வரும், கிருஷ்ணர் நம்ம கூட சண்டை போட்டு வருவார், எல்லாரையும் கொண்டுடலாம், கிருஷ்ணர் பலராமனில் கொண்டு நம்ம துவாரகை கைப்பற்றிடும். இப்படி காசிராஜன் துவாரகை மேலே படையெடுத்து போய் துவாரகையை அழிக்க திட்டமிடுற, கிருஷ்ணருக்கு பலராமனுக்கு தெரிய வந்து பயங்கரமான கோபத்தோடு யது சேனைகளோடு வந்தார் கிருஷ்ணன்,
காசியை எரிச்சு பஸ்பமாக்கிற மாதிரி பண்ணுறது. காசியை வந்து அழிச்சிடும், காசிராஜன் உயிரோடு இருக்கக்கூடாது. இப்போ கிருஷ்ணா காசிராஜனை அழிக்க வரும்போது அந்த காசிராஜன் விஷ்ணுநாதரை சரணம் பண்ணிட்டு சிவபெருமான் பிரபு என்னை காப்பாத்துங்க, கிருஷ்ணா என்னை கொல்ல வர்றாரு, நீங்கள் தான் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களா என்னை காப்பாற்றுவேன். சிவபெருமான் காசிராஜனுக்காக சண்டை போடுறார் கிருஷ்ணர் கூட. காலையில் ஒரு ராஜா பற்றி பேசுங்க, யாரு? பானாசுரன். பானாசுரன் கிருஷ்ணருக்கு எதிராக யுத்தம் பண்ணி கைகள்லாம் வெட்டுப்பட்டு அவருடைய அகங்காரம் சிவபெருமானோடைய அகங்காரத்தை போக்குனர். இவனுக்கு ரொம்ப அகங்காரம் இருக்கு, எனக்கு இவனுக்கு நிகராக சண்டை போட யாரும் இல்லை அப்படி. இதோ வந்தார் கிருஷ்ணா, என் சிவபெருமானுடைய கருணையினால பழிச்சார் பானாசுரன். அடி கிருஷ்ணா அவன் தலையை சீவிருப்பார் இளநி சீவர மாதிரி, ரைட். என் சிவபெருமான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், சீக்கிரமாகவே திருப்தி அடையக்கூடியவர். அப்ப காசிராஜன் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணருக்கு எதிராக யுத்தம் பண்ற. கிருஷ்ணா பலராமர் எல்லாம் ஒரு பக்கம், சிவபெருமான் காசிநாதன் காசிராஜன் கூட இருக்காரு. பயங்கரமான சண்டை, பற்பல அஸ்திரங்கள் ஏவுறாங்க. ஒரு பக்கம் கிருஷ்ணரை பயங்கரமான அஸ்திரங்களை விடுறாரு, காசிராஜன் கூட அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவரை காக்கிறதுக்காக சிவபெருமான அஸ்திரங்களை விடுறாரு. பசுபதாஸ்திரம், சிவபெருமானுடைய அஸ்திரம் பசுபதாஸ்திரம். பசுபதாஸ்திரம் ஊழி காலத்து பிரளயத்தை ஏற்படுத்தும், ஒரு பய தப்பிக்க முடியாது. பசுபதாஸ்திரம் அதை விட்டார் சிவபெருமான். கிருஷ்ணா யோகேஸ்வரா, எல்லா யோகங்களின் அரசன், சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ சிவபெருமான் காசிராஜருக்கு தன்னுடைய அந்த தன்னுடைய சேவகனுக்கு வாக்கு கொடுத்துட்டாரே, நான் உன்னை காப்பேன். அந்த பசுபதாஸ்திரம் சிவபெருமான் விட்ட அஸ்திரம் கிருஷ்ணாட்ட வந்து தஞ்சம் படுத்துட்டு ஒன்றும் இல்லை, அவர் தெரியாமல் விட்டார் போல இருக்கு. என் கிருஷ்ணா என்ன பண்ணாரு, சிவபெருமானை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறார், அஸ்திரங்கள் போட்டு சிவபெருமான் தூங்க பண்ணிடுறார். தன் காசிராஜனை வதம் பண்ணுறார் கிருஷ்ணா, காசியும் எரிச்சிட்டார். என் சிவபெருமான் தன்னுடைய தவறு என்ன தவறு, இந்த அசுரனுக்கு உதவி பண்ணது பெரிய தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, சிவபெருமான் கட்டாயத்தின் பேரில் பண்ண வேண்டியதாயிடுது. இந்த மாதிரி அசுரங்களுக்கு வரம் கொடுத்துட்றாரு, வாக்கு கொடுத்துட்றாரு, அவனுக்காக போய் சப்போர்ட். என் கிருஷ்ணா சொன்னார், நீ எனக்கு மிகப்பெரிய குற்றம் மிதிச்சிட்டு, நீ போய் போய் இந்த அசுரனு கூட போய் நீ சேர்ந்து எனக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டீ. சிவபெருமான் சொன்னார், பிரபு நான் உண்மையில் ஏன் அவனுக்கு வரம் கொடுத்து அவன் பக்கம் இருந்தேன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும், நீங்கள் யார். அந்த அளவுக்கு ஒரு பணிவான ஆச்சாரியர் சிவபெருமான், உன்னதமான பக்தர். கிருஷ்ணருடைய புகழ், கிருஷ்ணாவுடைய மகிமை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எப்போவுமே இந்த உலகத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு, இவர் முழு முதற் கடவுளா, அவர் முழு முதற் கடவுளா, இவர் யார் அவர் யார். ஓரொரு தேவதை வழிபாடு என்ன நினைக்கிறான், நான் கும்பிட்ற கடவுள் தான் முழு முதற் கடவுள்னா. சிலர் சொன்னால் விநாயகர் தான் ஆதி மூலம் தான், இன்னொரு சொன்னால் பார்வை தான் எல்லாமே, அவர் பரமசிவன் எல்லாம். அப்போ சிவபெருமான் ஒரு ஆச்சாரியர், சுத்த பக்தர், மிக உன்னதமானவர், அவர் பகவான்லேருந்து வேறானவர் அல்ல. அப்போ பகவானுடைய புகழ் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி, யோ மாமே வசம் மூட ஜானாதி புருஷோத்தமம், புருஷோத்தமா புருஷர்களே உத்தமர், மிக சிறந்தவர் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும். அப்போ நான் அவருக்கு பணிவாக இருந்தால் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, புருஷோத்தமர் அவர் தான். சிவபெருமான் கிருஷ்ணருந்து வேறானவர் அல்ல, அதே சமயத்தில் வேறானவர், ஒன்றானவர் அதே சமயத்தில் வேறானவர். குணங்களும் தன்மைகளையும் கிருஷ்ணரை ஒத்தவர் சிவபெருமான். ஏன்னா கிருஷ்ணருடைய அம்சம், கிருஷ்ணனுடைய பிரதிநிதி, கிருஷ்ணனுடைய குணாவத்தார். அதே சமயம் கிருஷ்ணருந்து வேறானவர். தன் சிவபெருமான் அவருடைய லீலை மூலமாக காக்கிறார், பகவானே எனக்கு உங்களை எதுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, நான் ஏன் உங்களை எதுக்கணும், நீங்கள் எங்களுடைய பிரபு. ஆனால் இந்த ஜனங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் தான் முழு முதல் கடவுள். இப்போ சிவபெருமான் பகவானை தஞ்சம் அடைகிறதுல வெக்கப்படுறதில்லை, மாறாக பெருமிதம் கொள்கிறார், பெருமிதம் அடைகிறார். மோகினி லீலையில் பார்த்தோம், மோகினி அவதாரத்திலும் கிருஷ்ண சிவபெருமான் பெருமிதம் அடைஞ்சார். மோகினியோட அழகில் தான் நான் மயங்கினேன், சாதாரண பொண்ணோட அழகில் ஒன்று மயங்கலையே, மோகினி அழகில் தான் நான் மயங்கினேன், நான் கிருஷ்ணருடைய அழகில் தான் நான் மயங்கினேன். அதனால் சிவபெருமானுக்காக வெக்கப்படுறதில்லை, இதுதான் அவருடைய தெய்வீகமான குணம். சிவபெருமான் சொன்ன பிரார்த்தனை பண்ணாருங்க, பிரபு உண்மையில் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் புருஷோத்தமர் முழுமுதற் கடவுள், நீங்கள் ஒரு சாதாரண மனுஷர் இல்லை, நீங்கள் துவாரகையில் சக்கரவர்த்தியாக இருக்கீங்க, யதுகுலத்தில் தோன்றியிருக்கீங்க, பிருந்தாவனத்தில் ஆயிரக்குள்ள சிறுவனோடு சிறுவனாக விளையாடுறீங்க, அப்போ உங்களை சாதாரண மனுஷனை நினச்சிடக்கூடாது இல்லை, இப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணருடைய உன்னதமான குணத்தை காமிக்கணுங்கிறதுக்கு சிவபெருமான் அவரிடத்தில் அன்பு செய்கிறார்.
அந்த அளவுக்கு அவர் பகவானுக்கு பிரியமானார். இப்போ காசி எரிச்சு பஸ்பம் ஆயாச்சு. பகவான் சொன்ன சிவமா பிரார்த்தனை பண்ணார் பகவான் இடத்துல, பிரபு நான் எப்போ உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், இந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கிற இந்த ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றணும். இப்போ நமக்கெல்லாம் கூட ஆசை இருக்குது, ஒரு வீடு வாங்கிட்டால் போதுமே, அப்படியே சின்ன ஒரு கார் வீட்டில், அப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நாளைக்கு தான் வீடு வீடு கட்டி வாடகை கூட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடி பணம் வந்துச்சுன்னா பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா. ஆனால் சிவபெருமானுக்கு என்ன ஆசைன்னா பகவான் பக்கத்திலேயே இருக்கு, பிரபு நான் எப்போ உங்கள் கூடையே இருக்கேன். அப்போ பகவான் சொன்னார், இப்போ காசு எரிச்சாச்சு, நீங்கள் இங்கேருந்து போகணும், நீங்கள் புவனேஸ்வர் போங்க, புவனேஸ்வரில் போயிருங்க, வெகு சீக்கிரமாக கலியுகத்தில் நாங்கள் தோன்றுவேன், தாரு பிரம்மமா ஜெகநாத், ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் சுவாமிக்கு, ஜெகநாத பெருமாளாக நாங்கள் தோன்ற போகிறேன் கலியுகத்தில், புருஷோத்தம க்ஷேத்திரத்தில் நீலாச்சல மலைப்பகுதி, நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரப்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய, பலபத்ரரோடையும் சுபத்ரையோடும் நாங்கள் நித்தியமாக லீலை பண்ண போகிறேன் நீலாச்சல க்ஷேத்திரத்தில், புருஷோத்தம க்ஷேத்திரத்தில், நீங்களும் அங்கே வந்துடுங்க, அங்கே வந்து தங்கிக்கோங்க, என்னுடைய லீலையில் எப்போ நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். புருஷோத்தம க்ஷேத்திரமான பூரிக்கு பக்கத்தில் புவனேஸ்வர், புவனேஸ்வரில் லிங்கராஜ் டெம்பிள், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் லிங்கராஜர் கோயில் புவனேஸ்வர், அங்கே சிவபெருமான் கிருஷ்ணாவோடய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி எங்கெல்லாம் கிருஷ்ணருடைய க்ஷேத்திரம் இருக்குமோ அங்கெல்லாம் மகாதேவருடைய க்ஷேத்திரமும் இருக்கும், மகாதேவருடைய கோயிலும் இருக்கும், இதை வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் பகவானுக்கு மேலே அன்பு, அவர் பகவான் பக்கத்திலே இருக்கும், பகவான் கூடையே இருக்கும். இப்படி சிவபெருமான் க்ஷேத்திரபாலகம், இந்த க்ஷேத்திரத்தை பாதுகாக்கவர் பராமரிப்பவர், வரக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர், அவர் ரொம்ப அழகா கிருஷ்ணருடைய தனித்தன்மை இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி, யோமாமேவாசம் கூட ஜானாதி புருஷோத்தம், கிருஷ்ண தான் புருஷோத்தம், அதை தெரிஞ்சுட்டா இனி ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையே. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த கல்வி எதுன்னு தெரியல, தேடுறாங்க, படிக்கிறாங்க, மேலும் மேலும் படிக்கிறாங்க, டபுள்எம்ஏ டபுள்எம் பிஎஸ்டி அது இதுன்னு படிச்சுக்கிட்டே இருக்காங்க, டபுள் டபுள் எல்லாம் டபுள் டபுளாக படிக்கிறாங்க, இன்னும் இந்த டிகிரி பார்த்தா இன்னொரு டிகிரி இன்னொரு டிகிரி, கடைசியில் ஒரு நாள் செத்துப்படும். ஆனால் பகவத்கீதை ராஜ வித்யா, ராஜ வித்யா ராஜகுங்கியம் பவித்திரம் இதம் உத்தமம், பிரத்யக்ஷாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம், அழிவற்றது ராஜ அறிவின் அரசன், பகவத்கீதை அறிவின் அரசன், ராஜ ராஜகுங்கியம் மிக மிக ரகசியமானது, பவித்திரம் தூய்மையானது, சுசுகம் கர்த்தும் அவ்யம் பயில்வதற்கு ரொம்ப இனிமையானது, பிரத்யக்ஷாகம் கண் கூட அனுபவிக்கலாம். ஆன்மீக பாதையில் இவ்வளோ குழப்பம் இருக்கே இப்போ, அதனாலதான் பேசிக்கா அடிப்படை ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்கணும். அடிப்படை அறிவுன்னு என்னது, இப்போ நம்ம பையனை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம், நிறைய ஸ்கூல் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு, எங்கே சேர்க்கலாம், அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பையனுக்கு நம்ம பையனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும் என்ன பண்ணணும், எந்த ஸ்கூல் அரசு அங்கீகாரம் பெற்றது, எந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக சொல்லி தருவாங்க, டீச்சர்லாம் எப்படி ஒழுக்கம் கற்றுக் கொடுக்குறாங்களா, பசங்க நல்லா படித்து நல்லா புத்திசாலிகளாக வருவாங்களா, இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. அரசு பள்ளிக்கூடத்தில் ஏன் ஜனக்கு கம்மியாக படிக்கிறாங்கன்னா அங்கே டீச்சர் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்க, பாடம் ஒழுங்காக சொல்லித்தரமா, அதனால அந்தளவுக்கு அறிவு இருக்குல்ல, அரசு பள்ளிக்கூடத்தில் என் பையனை சேர்க்க மாட்டேன், இங்கே ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேன், இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறேன், என் பையன் கான்வென்ட்டில் படிக்கிறான், என் பையன் ஆங்க்லோட்டியன் ஸ்கூலில் படிக்கிறான், என் பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறேன், என் பையன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறான் இல்லையா, அது பெருமையாக சொல்லிக்கிறோம்ல. அதே போல ஆத்மீக வாழ்க்கையிலும் யார் வந்து உண்மையை சொல்கிறாங்க, சாஸ்திரங்களை பின்பற்றுறாங்களா, சாஸ்திரம் உண்மைதானா அதை பின்பற்றுறாங்களா, அந்த ஆச்சாரியன் யார், அவர் எந்த அவர் பரம்பரை என்ன, அவர் பூர்வாச்சாரியர் யார், இதெல்லாம் கண்டுபிடிக்கும். இந்த அளவுக்கு பேசிக்காக ஒரு அறிவாக இருக்கணும், அடிப்படை அறிவு தான். இப்போ சாஸ்திரங்கள் எல்லாம் உண்மையானது, சாதுக்கள் உண்மையானவங்க இருக்காங்க, அதை பின்பற்றக்கூடிய உண்மையான சம்பிரதாயம் இருக்காங்க, அதில் போய் நம்ம அப்ரோச் பண்ணணும், அப்போ தான் இந்த விஷயத்தை உண்மையாக புரிஞ்சுக்கும். முதல்ல இதில் நம்பிக்கை வேணுமே, இது மேலே நம்பிக்கையிலே போச்சு. அதனால கிருஷ்ணா சொல்றாரு, சம்சய ஆத்மா வினஷ்யதி, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முடிஞ்சதுன்ட்டார். என்னங்க பகவத்கீதை இப்போ இந்த காலத்தில் போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பகவத்கீதையாது பாகவதமா ரைட், சம்சய ஆத்மா வினஷ்யதி, முதல்ல இதில் நமக்கு நம்பிக்கை வேணும், நம்பிக்கை தான் பிரதானம். இந்த உலகத்தில் நம்பாமல் ஏதாவது செய்கிறோமா,
தைரியமா ரோட்ல நடந்து போறோம், என்ன ஒரு நம்பிக்கையில போறோம், எவனும் வண்டியை கொண்டு மேல விட்டுற மாட்டான் நம்பிக்கையில போறோம் இல்லையா. ரோட்ல நடந்து போ, ஓரமா தான் போயிட்டு இருக்கிறோம், என்ன நம்பிக்கையில போறோம், எவனும் கொண்டு போய் வண்டியை மேல விட்டுற மாட்டோம், அப்பயும் கொண்டு போய் எவனா வந்து விடுறான், கண் முன்னாடி பாத்துட்டு தான் இருக்கிறோம், வண்டியில போய் விழுறாங்க, ஃப்ளைட்ல ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகுது, பஸ்ல, அப்படி நம்ம நம்பி ஜனங்க போயிட்டு தான் இருக்கோம், எனக்கு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையில போறோம். அப்ப இந்த வாழ்க்கையே, இந்த பௌதிக வாழ்க்கை கூட நம்பிக்கையில தான் ஓடி, நம்பிக்கைங்கிற சக்கரத்துல தான் சுருண்டுகிட்டு இருக்கு. இந்த உலக வாழ்க்கை கூட நம்பிக்கைங்கிற சக்கரத்துல தான் பிரதானமா இருக்கு. அப்ப நம்ம ஏன் கிறிஸ்தரை நம்ப கூடாது? நம்ம யாரெல்லாமோ நம்புறோமே, ஓட்டு போட்ட அரசியல்வாதி நம்புறோம் ஏமாத்துறான், அப்புறம் சினிமா நடிகர் நம்புறோம் ஏமாத்துறான், சொந்தக்காரர் நம்புறோம் ஏமா, எல்லாரும் ஏமாத்துறாங்க, நண்பன் கூட ஏமாத்திடுறான். ஆனா தாயினும் ஆயினும் செய்யும் நான் கண்டு கொண்டே நாராயணா, கிருஷ்ணருடைய நாம நம்மளை ஏமாத்தவே, ஒரு போதும் கிருஷ்ணர் நம்மளை ஏமாத்த மாட்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரு மேலே நம்பிக்கை வச்சு, முதல்ல பகவானை நம்பணும். பகவான நம்பிக்கை எப்படி வரும், சாதுக்களை தேடி போகணும், உண்மையான சாதுக்களை தேடி போகணும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும், பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியுடைய புஸ்தகங்களை படிக்கணும், அப்பதான் அந்த நம்பிக்கை வலுவாகும். ஆதோ ஸ்ரத்தா, முதல்ல நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை. ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கம், பக்தர்களுடைய சங்கத்துல சாதுக்களுடைய சங்கம், அதுதான் உண்மையான சங்கம், சத் சங்கம். சத் அப்படின்னா உண்மை, சத் அசத், உண்மை உண்மை இல்லை, எது உண்மை எது உண்மை இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது உண்மை எது உண்மை இல்லை, இந்த ஜட உலக வாழ்க்கை உண்மை இல்லை, ஆத்மீக வாழ்க்கை உண்மையானது, அதை போதிக்கக்கூடியதான் சத் சங்கம், அதை போதிப்பவதான் சத்குரு. சத்குருன்னா முதல்ல யாரும் தெரிஞ்சுக்கணும், சத்குருன்னு டைட்டில் வச்சு நம்ம பார்த்தாரு, சத்குருங்கிறவங்க கிருஷ்ண உணர்வை போதிக்கக்கூடியவராக இருக்கும், சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடிய சாஸ்திரங்களை போதிக்கக்கூடியவராக இருக்கும், ஆச்சாரிய பரம்பரையில் வரக்கூடியவராக இருக்கும், குரு சீட பரம்பரையில் வரக்கூடியவராக இருக்கும், அவர் தான் உண்மையான குரு, அவர்கிட்ட இருந்து கேட்கும், அப்போ தான் இந்த தத்துவங்களை உள்ளபடி புரிஞ்சிக்க முடியும். இல்லாட்டி எல்லாம் ஒன்று பேசுகிறதே புரியாது, நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு பாருங்க, வெளியே நிறைய சாமிச்சு இருக்காங்க, கீழே சிரித்து போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் பேசுறது கொஞ்ச நேரம் போட்டு கேட்டிங்கன்னா பைத்தியம் பிடிச்சி சட்டையெல்லாம் கிழிச்சிக்குவீங்க, என்ன சொல்ல வர்றாரு, என்ன தான் சொல்ல வர்றாரு, அது வந்து அது அப்படி அது அப்படி இது இப்படி இப்படியே குழப்பி குழப்பி அவனும் குழம்பி உங்களையும் குழப்பி விட்டுருவான். ஒருத்திட்ட போய் கடவுளை பற்றி கேட்டாங்க, கடவுள்னா என்னன்னு கேட்டால், கடவுள் 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 கடந்து போயிட்டே இருந்தான், எங்கே போகிறது அப்படி மூழ்கிடுவான், அதுக்குள்ளே லைஃபே மூழ்கி போய். ஸோ கடவுள் அப்படின்னா எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர், எல்லாரும் பராமரிப்பவர், கட்டுப்படுத்துவர் தான் கடவுள். இதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கு என்ன, உள்கடை 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 மூழ்கிடுவான், அவ்வளோதான், எங்கே உள் கிடக்கிறது, உள்ள கிடக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய பேர், இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. கலியுகத்தில் ஒரு பேஸ்ட் வாங்க போனாலே 50-60 வெரைட்டி இருக்கு, இந்த பிளேஸில் உப்பு இருக்குங்கிறான், இந்த பிளேஸில் வந்து கறி இருக்குங்கிறான், இந்த பிளேஸில் அது இருக்குது, ஒரே கம்பெனி தான் பல வெரைட்டி. நமக்கு முதல்ல தெரிஞ்சதெல்லாம் ஏதோ 14-31 பயிரே பால் பிடி வச்சு தேய்ச்சிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி கறி சாம்பல் வச்சு தான் தேய்ச்சிட்டு இருந்தான், வேப்பம் குச்சி வச்சு பல குறைச்சிக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பேஸ்ட்டு புரஸ்ன்னு ஒன்று வந்தது, புரஸ் புரஸ் வச்சு தேய்க்க ஆரம்பித்தான், பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு, அதில் பாருங்கள் ஒரே ஒரு பேஸ்ட்டு வந்தது. இப்போ அந்த ஒரு கம்பெனிலேயே 50-60 வெரைட்டி இருக்கு, நமக்கு தலை சுற்றி போகுது எதை வாங்குறது இல்லையா. அந்த மாதிரி கலியுகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நீ தான் கடவுள், நான் தான் கடவுள், நானும் கடவுள், ரோட்டில் போகிறவங்க கடவுள், அம்மா கடவுள், அப்பா கடவுள், ஐயா கடவுள், தாத்தா கடவுள், பாட்டி கடவுள், எல்லா கடவுள் தான். அப்புறம் எங்கே போய் எல்லாம் ஒரு நாள் முட்டி மோதிக்க வேண்டியதாக மண்டையை வச்சு சுத்தம். இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்திலும் ஒரு ஆச்சாரியனை பகவான் அனுப்புறாருன்னா எவ்வளவு கருணையோட பகவான் இங்கே அவதாரம் பண்றாரு, எவ்வளவு கருணையோ தன்னுடைய பக்தர்கள் அனுப்பிச்சு. வீழ்ந்த ஆத்மாக்கள், கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியம், உள்ளது உள்ளபடி பிரபுபாதர் அப்படி ஆஸ் இட் இஸ் உள்ளது உள்ளபடி சொன்னார். கிருஷ்ண பக்தி, அவங்க சத்குரு, அவங்க தான் உண்மையான ஆச்சாரியம், அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் பாவம் ஜனங்களுக்கு தெரியல, அதையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு தேவையானது பௌதிகமான சந்தோஷம், இங்கே வந்தோடனே சொல்கிறோம் இங்கே உடம்பெல்லாம் ஆத்மான்றோம் போச்சு, ஆரம்பத்திலே கை வச்சுட்டாங்களே, இந்த உடம்பெல்லாம் ஆத்மா பௌதிக விஷயங்கள் ஆசைப்படாதீங்க, அங்கே போனால் அப்படி இல்லைங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுக்கிறான், எல்லாத்தையும் ஆசை எல்லாம் என்ஜாய் பண்ணு, காரில் போறியா போ, பைக்லேயே போய் எல்லாம் அனுபவிச்சுக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சுக்கு, ஒரு நாள் செத்து போயிடுவேன் நீ, அதனால அடுத்தனைக்கும் ஆசைப்படு.
ஸோ நம்முடைய தத்துவம் அத்தனைக்கும் ஆசைப்படாத, அதனால வெறுக்கணுமா, வெறுக்கவும் செய்யாத, என்ன பண்ணும், அத்தனையும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்து. இதுதான் பிரபுபா தத்துவம். ஆச்சாரியுடைய தத்துவம் என்னதுன்னா, அத்தனையும் அடையணும்னு நீ ஆசைப்படாத, அதை வெறுக்கவும் செய்யாத, நிர்பந்தி கிருஷ்ண சம்பந்தி யுக்த வைராக்கியம், நீ கிருஷ்ணருக்காக பயன்படுத்து. இப்போ இந்த மைக்கு வந்து விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கான், இது நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படும், இந்த பாட்டில் நான் பாடினா அது பௌத்திகம், இதே மைக்கை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தினா ஆத்மீகம். இவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு மைக்கு வேண்டான்னு சொல்லலை, அதை வச்சு நான் சினிமா பாட்டும் பாடல, கிருஷ்ணருக்காக பயன்படுத்த. இதுதான் பிரபுபாரு கற்றுக் கொடுத்தது. வித்தியாசம் தெரியுதா? இப்போ அப்போ கிருஷ்ண பக்திரியே முதல் தரமான யோகினா, அவர் இதை வெறுக்கிறதும் இல்லை, தன்னுடைய திருப்திக்காக பயன்படுத்துறது இல்லை, கிருஷ்ணருக்காக பயன்படுத்திடுறார். அப்போ அங்கே வித்தியாசம் இருக்கு. அப்படின்னு அர்த்தம், அது மேலே அவர் பற்றுக்கொள்றதும் இல்லை, அதே சமயம் அதை வெறுக்கிறதும் இல்லை, அதை கிருஷ்ணருக்காக பயன்படுத்த. அப்போ அங்கே பௌதீகிற பேச்சுக்கு இடவில். இதுதான் தத்துவம், இதுதான் உயர்ந்த தத்துவம், இதுதான் விஞ்ஞானம், இதுதான் சயின்ஸு. இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கு சாது சங்கம், உண்மையான பக்தருடைய சங்கம், ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கம், அத பஜனை கிரியா. அந்த பக்தனுடைய சங்கத்தில் வரும்போது என்ன பண்ணணும், பக்தி சேவை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். அது தொடங்கும் போது தான் ஹிருதய சுத்தமாகும். அனந்த நிவர்த்திஷா, ஹிருதயத்தில் அழுக்குகள்லாம் போகும். இந்த பற்றுதல் ஆசை பொறாமை கோபம் எல்லாம் ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா அத பனத்தி அத பஜனை கிரியா அனந்த நிவர்த்தி நிஷ்டா. அப்போ உறுதியாயிடும் அவர் ருச்சி, அதுக்கப்புறம் டேஸ்ட். இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கு. பிரபுபாவுடைய சங்கத்தில் வந்து புஸ்தகம் படிக்க ஆரம்பித்து பக்தருடைய சங்கத்தில் நாம ஜபிக்க ஆரம்பித்தோடனே கிருஷ்ண தான் முழு முதற் கடவு. யார் ஒருத்தர் கிருஷ்ணர் பகவான் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவன் இந்த உலகத்தில் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை. அவர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணார், பிஎஸ்டி எம்பி எம்எஸ்டி எல்லாம் முடிச்சிட்டார், அவ்வளோதான். இனி படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கிருஷ்ணருடைய சேவை எடுப்பார். என்ன பிரச்சனைனா, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சாம்பார் வைக்கிறது எப்படின்னு ஒருத்த புஸ்தகம் வாங்கி படித்தான், ஆனால் சாம்பார் வைக்கவே இல்லை, என்ன பிரயோஜனம், ஏதோ பிரயோஜனம் இருக்காது. இல்லை சாம்பார் வைப்பது எப்படி, முதல் வானிலில் எண்ணெயை விட வேண்டும், ஒரு சிறு கடுகு கடுகு உளுத்த பருப்பை போட வேண்டும், அதுக்கப்புறம் காய்கறி தக்காளி காய்கறி நறுக்கி போடணும், ஒரு பருப்பு போடணும், கொதிக்க வைக்கணும், சாம்பார் வைக்கணும், படிச்சுட்டு விட்டான் அப்படியே. சாம்பார் வைக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ் அறிவு, அறிவு கிடைச்சிது, ஞானம் கிடைச்சிருச்சு, தன் செயல்படுத்தலைன்னா என்ன பிரயோஜனம், எனக்கு நாலேஜ் கிடைச்சிது சாம்பார் பண்ணுறது எப்படி, நான் பண்ணவே இல்லையே, அப்போ வீண் தானே அந்த அறிவு, என்ன பிரயோஜனம். அதுபோல தான் கிருஷ்ணர் பகவான் தெரிஞ்சுக்கிட்டு பக்தி செயல என்ன பிரயோஜனம், அது படிச்சது ஏட்டு சுரக்கா மாதிரி தான், கறி சமைக்கிறதுக்கெல்லாம் உதவாது. அப்போ பகவத்கீதையில ஒவ்வொரு பக்கத்துலையும் பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்றாரு, பகவானுக்கு சேவை பண்ணணும், பக்தி தொண்டு பண்ணணும், அதுதான் மிக உயர்ந்த யோகம். பக்தி தொண்டு மூலமாக தான் ரொம்ப சுலமாக நம்ம கிருஷ்ணோடு இணைய முடியும். அதனால தான் உன்னதமான பக்தர்கள் இந்த பூமியில் அனுப்பிச்சு அவங்க மூலமாக பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியம் மூலமாக கிருஷ்ண பக்தியை பிடிச்சு. நான்கு சம்பிரதாய காலையில் பேசணும் இல்லையா, பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், இதில் ஒரு ஒரு ஆச்சாரியர்கள் பிரம்மதேவர் லக்ஷ்மி தேவி குமாரர்கள் பிரம்மதேவர் லக்ஷ்மி தேவி குமார் ருத்ர சிவபெருமான் மகாதேவ் தென் அதனுடைய ஆச்சாரியர்கள் மாத்வாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் விஷ்ணு சுவாமி நிம்பார்க்க சுவாமி சைத்தன்ய மகாபிரபு பக்தி வினோத் தாக்கூர் பக்தி சித்தாந்த பிரபுபாத் இப்படி ஒரு ஒரு ஆச்சாரியர்களும் வந்து ரொம்ப அழகா இந்த யுகத்துக்கு உண்டான யோக முறை பக்தி தொண்டு ஒரே வழிதான், ரொம்ப எளிமையானது சுலபமானது, பகவானி நாமத்தை ஜெபிப்பது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. இப்படி ரொம்ப அற்புதமா இந்த வாய்ப்பை பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம மகாதேவர் மாதிரி உள்ள தேவதைகளை பிரார்த்தனை பண்ணலாம், அவங்க வந்து மிக உன்னதமான பக்தியை தரக்கூடியவங்க. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் தேவதைகளை துஷ்பிரயோகம் பண்ணுறதில்ல, தேவர்களை வெறுக்கிறதுல, உபசரிக்கிறதுல, என்ன பண்ணு சொல்லுவாங்க அதுக்கு தமிழில், உதாசீனப்படுத்துறதில்ல. ஏன்னா ஒரு கிருஷ்ண பக்தர் எந்த ஒரு ஜீவராசி உதாசீனப்படுத்தக்கூடாது, ஒரு எறும்பு உட்பட. அப்படி இருக்கும்போது தேவர்கள் எவ்வளோ உன்னதமாக அவங்கள எப்படி உதாசீனப்படுத்தலாம், உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் அவங்கள பகவானுக்கு சமமாக நினைக்கக்கூடாது.
பகவான் வந்து வேறவனாரும் நினைக்கூடாது, அதே சமயத்தில் அவங்ககிட்ட பௌதிக பாவம் கேட்கணும். அப்போ அவங்ககிட்ட என்ன கேட்கணும், கிருஷ்ண பக்தி அது கொடுங்க, எனக்கு அதுதான் வேணும், உங்களை மாதிரி நல்ல குணம் கொடுங்க, உங்களை மாதிரி நான் சேவை பண்ணணும், அதுதான் அவங்க இடத்துல பிரார்த்தனை, ரைட். ஸோ இப்படி தான் இந்த ஆச்சாரியர்கள் அங்கே தோன்றி பிரபுபாதர் மாதிரி பக்தர்களுடைய கருணையினால கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும். கீதையை வந்து உள்ளது உள்ளபடி யார் ஒருவர் என்னை பரமபுருஷ பகவானாக சொல்றார் கிருஷ்ணன். இங்க குழப்பமே கிடையாது, தெளிவா சொல்லியாச்சு, நான் பிரம்மோ நான் ரூபம் இல்லை அப்படிலாம் சொல்லல கிருஷ்ணா, பரமபுருஷனாக, பரமபுருஷன் தான் முழு முதற் கடவுள் பகவான், ஐயமின்றி சந்தேகம் இல்லை கிருஷ்ணர் தான் பகவான். அதுக்கு ஒன்றும் படிப்பறிவுலாம் தேவையில்லை, எம்ஏ பிஎஸ்சிலாம் முடிச்சுக்கணும் அவசியம் இல்லை, அது பக்தருடைய சங்கத்திலேருந்து கேட்டுட்டே இருந்தால் போதும், படிச்சுட்டே இருந்தால் போதும். ரூபா புஸ்தம் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக, இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு, ஜட வாழ்க்கைய உடைய லட்சியமே கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது தான், அதை தெரிஞ்சுட்டாங்க அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும். எனவே பரதமும் மைந்தனே அவன் அவர் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், கிருஷ்ணா முழுமது கடவுள் தெரிஞ்சுட்டு தான் சேவை பண்ணணும், ரைட். ஒரு சமயம் பிரபுபாதர் பேசிட்டு இருந்தார், நிறைய பேர் மீட்டிங் பிரபுபாதர் சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க, ரிப்போர்டர் பத்திரிகையாளுங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பிரபுபாட்ட, கடவுள் யார், காட், வாட் அபவுட் காட், கடவுளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறேன், பிரபுபார் கேட்டுருக்கேன் வேலை என்ன சொல்கிறான்னு பார்த்தேன், காட் இஸ் லைக் திஸ் லைட் டீஸ் தாட் எல்லாம் உழையிட்டு இருந்தான், கடவுளை அந்த மாதிரி அதாவது உணர முடியாது, அதை அப்படி பார்க்க முடியாது, பிரபுபார் கேட்டுட்டே இருந்தார். அப்போ உங்களை யாரும் கடவுளை பார்த்ததில்லை, நோ நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. தென்னு திரும்ப கேட்டேன், பிரபுபாட் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு, பிரபுபா அப்படி திரும்பி பார்த்தா அங்கே குருகுலத்தில் சின்ன குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தேன், குருகுலத்தில் படிக்கிற இஸ்கான் குருகுலத்தில் படி சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு 5-6 வயசு குழந்தைங்க, அதில் ஒரு குழந்தைய கூப்பிட்டேன், ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டார் ஹூ இஸ் காட், அந்த குழந்தை சொல்லிச்சு கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் காட், பிரபுபா கேட்டார் கடவுள் யார், அந்த குழந்தை சொல்லி கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள், ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்தாரு திரும்பி விளையாடப்படுத்து, பிரபுபா ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து கொடுத்தாரு திரும்பி விளையாடப்படுத்து. என் பிரபுபா சொன்னார் அந்த சின்ன குழந்தை தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல, அந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சது கூட நீ என்னது படித்தேங்கிடுச்சா, வேதம் படித்தேன் புராணம் படித்தேன் உட்காந்து கத்திகிட்டு இருக்கி, அவன் விஞ்ஞானம் படிச்சேங்கிறான் நீ வேதம் படித்த நீ புறாம என்ன, அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல, அப்போ உனக்கு தெரியல இல்லை, நான் சொல்கிறேன் கிருஷ்ணன் பகவான் ஏற்றுக்கொண்டேன் முடிஞ்சு போச்சு அந்த மீட்டிங் ஓவர் அவ்வளோதான், உனக்கு கடவுள் யாருன்னு தெரியல, நான் சொல்கிறேன் கிருஷ்ணா தான் கடவுள்னு, ஏன் நீ ஏற்றுக்கும், அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சுதே அந்த குழந்தைக்கு இருக்கிற நாலேஜ் கூட உனக்கு இல்லையே, ரைட். இது ஆச்சாரி பிரபுபார் அந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ண, ரொம்ப எளிமையா தெல்ல தெளிவு, ஒரு சாதாரண பாபர ஜனம் கூட புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண பகவான், ஆச்சாரியனுடைய கருணை இருந்தா, ரைட். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி, கேள்வி இருந்தா.